சாரதாவோட கணவன் வீட்டை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். அவங்களுக்கு நிக்கி அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. சாரதா ஒரு நாள் அவ கணவன் கிட்ட, எனங்க நிக்கி பெருசாகிட்டே போறா, இப்ப கூட நீங்க பொறுப்பு உணராம இருந்தா எப்படி? குழந்தைக்காகவாவது நீங்க யோசிக்கணும் இல்லங்க. நமக்கு மான மரியாதை இருக்குங்க. குழந்தைய இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஸ்கூலுக்கு அனுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேலாவது நீங்க மாறணுங்க. இப்படி எவ்வளவு சொன்னாலும் அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நிக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். சாரதாக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் நிக்கிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு நாள் அவ அம்மா கிட்ட வந்து சொன்னான், அம்மா நான் பெரிய பொண்ணு ஆக்கிட்டு வரேன், என்னால இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போக முடியல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு புது ட்ரெஸ் கொடுக்கலனா இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நின்னுடுவம்மா. எனக்கு ஸ்கூலுக்கு போகவே விருப்பமே இல்லம்மா. என்னம்மா இது, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவும் வேலைக்கு போறதில்ல, கொஞ்ச நாள் போறது கூடாமா? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு நல்ல ட்ரெஸ் கொண்டு வரேன். என்ன ஆனாலும் நீ நிக்க கூடாது, நல்லபடியா படிக்கணும்மா. அதை கேட்டதும் நிக்கி சந்தோஷமா சரின்னு சொன்னான். சாரதா ரொம்ப கவலைப்பட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பிளவுஸ் தைக்கிற இடத்துல சாரதா தன்னோட பொண்ணுக்காக 10 பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சான். ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. இதுல ராத்திரி பகலா கஷ்டப்பட்டதால மிஷின்லயே விழுந்து செத்துட்டான். பாவம் நிக்கி அப்ப ஸ்கூல்ல இருந்தா. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஸ்கூல்ல இருந்த நிக்கிக்கு விஷயத்த சொல்லாம இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாம வழக்கம் போல நிக்கி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா வழக்கம் போல உட்கார்ந்து மிஷின்ல தைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாம நிக்கி அவகிட்ட, அம்மா என்னால ஸ்கூல்ல பசங்களோட கேலிக்கு ஆளாக முடியல, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட என்னால போக முடியலம்மா, இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா மாட்டேன், தயவு செஞ்சு என்ன போ சொல்லாதம்மா. நீ கவலைப்படாதம்மா, நாளையில இருந்து உனக்கு புது ட்ரெஸ் போட்டே அனுப்புறேன். நாளைக்கு மட்டும் இல்ல, தினம் தினம் புது ட்ரெஸ்ஸே போடலாம், சரியா? அம்மா குரலை பார்த்து நிக்கி கொஞ்சம் பயந்தா, ஆனா ஆச்சரியப்பட்டா. அம்மா உன் குரலுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கணீர்னு இருக்க, ஏன் அப்படி பேசுறேம்மா? ஒண்ணு இல்லம்மா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனாலதான் நான் இப்படி பேசுறேன், பயப்படாத. சாரதா மகளுக்காக திரும்பவும் துணி தைக்க ஆரம்பிச்சான். தினமும் பசங்க நிக்கிய பாராட்டினாங்க. இப்படி பேயா மாறின சாரதா தன்னோட பொண்ண பார்த்து வளர்த்தா. பொண்ணு படிப்ப முடிச்சு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சாரதா கூடவே இருந்து எல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் சாரதாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைச்சது. மேலூர் அப்படிங்கிற ஊர்ல அருணா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. அவளை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சடனா ஒரு நாள் பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அருணாவோட அம்மா அப்பா ரொம்ப அழுதாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபால் எல்லாரும் வந்து அருணாக்கு கடைசி மரியாதை செஞ்சாங்க. இவங்க அழறத பார்த்து அருணாவோட பேயால தாங்க முடியல. அருணாவோட ஆவி தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகும். ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வந்து, ஹெட்மாஸ்டர் சார், எனக்கு ஸ்கூலுன்னா ரொம்பவே பிடிக்கும், எனக்கு இப்ப கூட குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதான் ஸ்கூலையே சுத்தி வர. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு மறுபடியும் பாடம் சொல்லி கொடுப்பேன். ஆனா அருணா பேசுறது எதுவுமே அவருக்கு கேக்கல. அவர் வேலைய அவர் பாத்துட்டு இருந்தாரு. அருணா பேசிக்கிட்டே இருந்தா, ஆனா ஹெட்மாஸ்டருக்கு மட்டும் ஒரு வார்த்தை கூட கேக்கல. இனிமேலும் நிக்காம அருணா கிளாஸுக்கே போயிட்டான். அவ ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்க்க போய் நின்னுக்கிட்டு, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால என்ன பார்க்க முடியுதா? நான் உங்களுக்கு தெரியறேனா, நான் தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் அருணா வந்திருக்க. உங்களுக்கு என்னோட குரல் கேக்குதா? சொல்லுங்க பசங்களா. அருணா பேசிக்கிட்டே இருந்தா, ஆனா அது குழந்தைங்க காதல விழவே இல்லை. அத பார்த்து அருணா பயங்கரமா அழுதா. ஆனா குழந்தைங்க கண்ணுக்கு கூட அவ தெரியவே இல்ல. அருணாவோட ஆவி ஸ்கூலை விட்டு எங்கேயுமே போகல. காலையில குழந்தைங்க உள்ள போயிட்டு சாயந்தரம் வெளியில வர்ற வரைக்கும் ஸ்கூல்லயே தான் இருந்தது. இப்படியே நாட்களும் போச்சு. குழந்தைங்க, ஹெட்மாஸ்டர் எல்லாரும் அருணாவை மறந்தே போயிட்டாங்க. அது அருணாவுக்கு பிடிக்கவே இல்ல. கொஞ்ச நாள்ல அருணா இடத்துக்கு வேற ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க சரியா பாடம் சொல்லி கொடுக்கல, பனிஷ்மெண்ட் கூட ஜாஸ்தி கொடுத்தாங்க.
இங்க பாருங்க பசங்களா, யாராவது ஹெட்மாஸ்டர் கிட்டயோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ போய் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு டபுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஜாக்கிரதையா இருங்க. குழந்தைங்க பயந்தாங்க. அந்த டீச்சர் நாளுக்கு நாள் அதிகமா பண்ணதால அருணா ஆவிக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அவளால எதுவும் செய்ய முடியல. ஒரு நாள் அருணாவோட ஆவி ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்தது. அப்போ ஒரு முனிவர் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாரு. அப்போ அருணா ஆவி அந்த இடத்துக்கு வந்து முனிவர் கிட்ட பேசினா. அவராலயும் அவளை பார்க்க முடிஞ்சது. கவலை கொள்ளாதே அம்மா, நீ என்ன பேச விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு நான் அளிக்க போகும் சக்தியால் அதன் மூலம் டீச்சருக்கு புத்தி சொல்வது மட்டுமல்ல, உன்னுடைய குரலும் வெளியே கேட்கும் அப்படின்னு அந்த முனிவர் அவளுக்கு சக்தியை கொடுத்தாரு. அப்போ உடனடியா அருணா ஸ்கூல்ல இருந்த ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வந்து, வணக்கம் ஹெட்மாஸ்டர் சார், குட் மார்னிங். ஹெட்மாஸ்டர் அருணா குரலை கேட்டதும் சுத்தி சுத்தி பார்த்தாரு. உடனே அருணா சொன்னா, சார் நான் தான் சார் அருணா பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார், சொல்லுங்க. அருணா, நீ எப்பவும் எங்க நினைவுல இருக்க, உன்னை நாங்க மறந்ததே கிடையாது. உன்னுடைய ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும். ஹெட்மாஸ்டர், என்னோட ஆத்மா இங்க தான் இருக்கும். நான் இன்னும் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு காட்டலான்னு இருக்கேன். இங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? தன்னோட சக்தி மூலமா செவத்துல தொலை போட்டு கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குதுங்கறத ஹெட்மாஸ்டருக்கு லைவா காட்டினான். குழந்தைங்களை புது டீச்சர் அடிக்கிறத பார்த்து ஷாக் ஆன ஹெட்மாஸ்டர் நேரடியா அங்க போய் கையும் களவுமா டீச்சரை பிடிச்சு வேலைய விட்டே நீக்கிட்டாரு. அருணாவோட ஆவி குழந்தைங்களுக்கு மறுபடியும் பாடம் எடுத்தது.